சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எடும்பூர், வடசரவாக்கம், ராமாபுரம், காரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, நசரத்பேட்டை, திருமுடிசை, குமணஞ்சாவடி, வாங்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையால் குளுமையான சூழல் நிலவியது. கடலூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியதால் சாலைகளில் வெள்ளம் போல தண்ணீர் பெருக்கெடுத்தது. ஆயுத பூஜை விற்பனை பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகளும் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகாரிப்பட்டி, மங்கமனூத்து, கம்பிளியாம்பட்டி, அம்மாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. கடந்த சில மாதங்களாக வறட்சியாக காணப்பட்ட காடுகள் இந்த மழையினால் பசுமையாக மாறின. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரமாக வெளுத்து வாங்கிய மழையால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, ரத்னகிரி, அரக்கோணம், சோளிங்கர், காவிரிப்பாக்கம், நெமிலி பகுதிகளிலும் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டை, அரியக்குடி, இலுப்பக்குடி, மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ஜப்பானிய அமைப்பான நிகோன் இட்டாங்கியோவுக்கு 2024 அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய துறைகளில் மகத்தான சாதனை படைப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் கடந்த 7 முதல் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு ஜப்பானிய அமைப்பான நிகோன் இட்டாங்கியோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு விபத்திலிருந்து தப்பியவர்களுக்கான அணுசக்தி எதிர்ப்பு குழுவாக நிகோன் இட்டாங்கியோ செயல்பட்டு வருகிறது. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதால் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டால் பாதிக்கப்பட்டோரின் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் இந்த குழு அணு ஆயுதங்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி வருகிறது. இந்த நோபல் பரிசு ஸ்வீடன் விஞ்ஞானி ஆல்ஃபிரட் நோபல் நினைவு தினமான December 10 வழங்கப்பட உள்ளது. டாடா அறக்கட்டளையின் தலைவராக ரத்தன் டாடாவின் சகோதரர் நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளார். வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடாவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழில்துறை தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அரசு மரியாதையுடன் டாடாவின் உடல் வியாழக்கிழமை மும்பை ஓர்லி மைதானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ரத்தன் டாடாவின் மறைவுக்கு பிறகு டாடா அறக்கட்டளையின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. 2022 டாடா குழுமத்தில் டாடா சன்ஸ் தலைவராக, டாடா அறக்கட்டளைகள் தலைவர் என இரு பதவியாக பிரிக்கப்பட்ட போது ரத்தன் டாடா அறக்கட்டளையின் தலைவராக மட்டுமே தொடர்ந்தார். தற்போது அவரது மறைவை அடுத்து டாடா அறக்கட்டளையின் புதிய தலைவராக நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ரத்தன் டாடாவின் சகோதரர் ஆவார். டாடா அறக்கட்டளை குழுவினர் ஏகமனதாக நோயல் டாடாவை புதிய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். டாடா அறக்கட்டளையின் தலைவராக இருப்பவர்கள் டாடா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நோயல் டாடா முதன் முதலாக டாடா சர்வதேச நிறுவனத்தில்தான் தனது பணியை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தசரா விழாவையொட்டி மைசூர் அரண்மனை அருகே யானைகளுக்கு பூஜை செய்யப்பட்டது. புகழ்பெற்ற மைசூர் தசரா விழா நாளை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதற்காக பல இடங்களிலிருந்து யானைகள் மைசூருவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆயுத பூஜையையொட்டி விழாவுக்கு தயாராகும் யானைகளை வரிசையாக நிற்க வைத்து அவற்றின் மீது மலர் தூவி வழிபாடு நடத்தினர். யானைகள் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றதை பலரும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கவரைப்பேட்டை ரயில் விபத்து காரணமாக 18 ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மைசூர் தர்பங்கா பயணிகள் விரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அருகே சரக்கு ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதன் மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் திருப்பதி புதுச்சேரி ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை சென்ட்ரல் திருப்பதி ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் மாலை 4 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருப்பதி ரயில் சேவையும் விபத்து காரணமாக முழுமையாக ரத்தாகியுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரல் விஜயவாடா, சூலூர்பேட்டை, நெல்லூர் ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒரு சில ரயில்கள் தாமதமாக அரக்கோணம், ரேணிகுண்டா, கூடூர் வழித்தடத்தில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விரைவில் தண்டவாளம் சீரமைக்கப்பட்ட பிறகு வழக்கமான ரயில் சேவை துவங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
உலகளாவிய அமைதிக்கு பயங்கரவாதம் சவாலாக விளங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். லாவோஸில் நடைபெற்று வரும் 19வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். பின்னர் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பயங்கரவாதம் கடுமையான சவாலாக இருப்பதால் அதனை எதிர்கொள்ள மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரச்சினைகளுக்கு போர்க்களத்திலிருந்து தீர்வு கிடைக்காது என்றும், இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம் என்றார். மேலும் இணையம், கடல்சார் மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் தெலுங்கானா மாநில காவல்துறை டிஎஸ்பியாக பதவியேற்றுக் கொண்டார். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற டி20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி இந்திய அணி கோப்பையை வெல்ல உறுதுணையாக வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் இருந்தார். இதற்காக அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு குரூப் 1 பணியிடம் வழங்கப்படும் என கடந்த ஜூலை மாதம் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். இந்த நிலையில் தெலுங்கானா அரசின் அறிவிப்பின்படி அம்மாநில டிஜிபி அலுவலகத்தில் கிரிக்கெட் வீரர் முகமது சிராஜ் டிஎஸ்பியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திய அணியில் முகமது சிராஜ் தவிர்க்க முடியாத வீரராக வலம் வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எழும்பூர், வடசரவாக்கம், ராமாபுரம், காரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, நசரத்பேட்டை, திருமுடிசை, குமணஞ்சாவடி, வாங்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையால் கொடுமையான சூழல் நிலவியது. கடலூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியதால் சாலைகளில் வெள்ளம் போல தண்ணீர் பெருக்கெடுத்தது. ஆயுத பூஜை விற்பனை பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகளும் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகாரிப்பட்டி, மங்கமனூத்து, கம்பிளியாம்பட்டி, அம்மாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. கடந்த சில மாதங்களாக வறட்சியாக காணப்பட்ட காடுகள் இந்த மழையினால் பசுமையாக மாறின. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரமாக வெளுத்து வாங்கிய மழையால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, ரத்னகிரி, அரக்கோணம், சோளிங்கர், காவிரிப்பாக்கம், நெமிலி பகுதிகளிலும் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டை, அரியக்குடி, இலுப்பக்குடி, மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ஜப்பானிய அமைப்பான நிகோன் இட்டாங்கியோவுக்கு 2024 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய துறைகளில் மகத்தான சாதனை படைப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் கடந்த 7 முதல் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு ஜப்பானிய அமைப்பான நிகோன் இட்டாங்கியோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு விபத்திலிருந்து தப்பியவர்களுக்கான அணுசக்தி எதிர்ப்பு குழுவாக நிகோன் இட்டாங்கியோ செயல்பட்டு வருகிறது. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதால் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டால் பாதிக்கப்பட்டோரின் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் இந்த குழு அணு ஆயுதங்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி வருகிறது. இந்த நோபல் பரிசு ஸ்வீடன் விஞ்ஞானி ஆல்ஃபிரட் நோபல் நினைவு தினமான டிசம்பர் 10 வழங்கப்பட உள்ளது. டாடா அறக்கட்டளையின் தலைவராக ரத்தன் டாடாவின் சகோதரர் நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளார். வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடாவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழில்துறை தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அரசு மரியாதையுடன் டாடாவின் உடல் வியாழக்கிழமை மும்பை ஓர்லி மைதானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ரத்தன் டாடாவின் மறைவுக்கு பிறகு டாடா அறக்கட்டளையின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. 2022 டாடா குழுமத்தில் டாடா சன்ஸ் தலைவராக, டாடா அறக்கட்டளைகள் தலைவர் என இரு பதவியாக பிரிக்கப்பட்ட போது ரத்தன் டாடா அறக்கட்டளையின் தலைவராக மட்டுமே தொடர்ந்தார். தற்போது அவரது மறைவை அடுத்து டாடா அறக்கட்டளையின் புதிய தலைவராக நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ரத்தன் டாடாவின் சகோதரர் ஆவார். டாடா அறக்கட்டளை குழுவினர் ஏகமனதாக நோயல் டாடாவை புதிய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். டாடா அறக்கட்டளையின் தலைவராக இருப்பவர்கள் டாடா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நோயல் டாடா முதன் முதலாக டாடா சர்வதேச நிறுவனத்தில்தான் தனது பணியை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தசரா விழாவையொட்டி மைசூர் அரண்மனை அருகே யானைகளுக்கு பூஜை செய்யப்பட்டது. புகழ்பெற்ற மைசூர் தசரா விழா நாளை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதற்காக பல இடங்களில் இருந்து யானைகள் மைசூருவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆயுத பூஜையையொட்டி விழாவுக்கு தயாராகும் யானைகளை வரிசையாக நிற்க வைத்து அவற்றின் மீது மலர் தூவி வழிபாடு நடத்தினர். யானைகள் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றதை பலரும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கவரைப்பேட்டை ரயில் விபத்து காரணமாக 18 ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மைசூர் தர்பங்கா பயணிகள் விரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அருகே சரக்கு ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதன் மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் திருப்பதி புதுச்சேரி ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை சென்ட்ரல் திருப்பதி ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் மாலை 4 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருப்பதி ரயில் சேவையும் விபத்து காரணமாக முழுமையாக ரத்தாகியுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரல் விஜயவாடா சூலூர்பேட்டை நெல்லூர் ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒரு சில ரயில்கள் தாமதமாக அரக்கோணம் ரேணிகுண்டா கூடூர் வழித்தடத்தில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விரைவில் தண்டவாளம் சீரமைக்கப்பட்ட பிறகு வழக்கமான ரயில் சேவை துவங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. உலகளாவிய அமைதிக்கு பயங்கரவாதம் சவாலாக விளங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். லாவோஸில் நடைபெற்று வரும் 19வது கிழக்காசிய உச்சி மாநாட்டில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். பின்னர் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பயங்கரவாதம் கடுமையான சவாலாக இருப்பதால் அதனை எதிர்கொள்ள மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரச்சினைகளுக்கு போர்க்களத்திலிருந்து தீர்வு கிடைக்காது என்றும், இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம் என்றார். மேலும் இணையம், கடல்சார் மற்றும் மின்வெளி ஆகிய துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் தெலுங்கானா மாநில காவல்துறை டிஎஸ்பியாக பதவியேற்றுக் கொண்டார். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற டி20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி இந்திய அணி கோப்பையை வெல்ல உறுதுணையாக வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் இருந்தார். இதற்காக அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு குரூப் 1 பணியிடம் வழங்கப்படும் என கடந்த ஜூலை மாதம் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். இந்த நிலையில் தெலுங்கானா அரசின் அறிவிப்பின்படி அம்மாநில டிஜிபி அலுவலகத்தில் கிரிக்கெட் வீரர் முகமது சிராஜ் டிஎஸ்பியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திய அணியில் முகமது சிராஜ் தவிர்க்க முடியாத வீரராக வலம் வருவது குறிப்பிடத்தக்கது.